அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, கேஎஃப்எம் தமிழ் செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். குவைத்தில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். குவைத்தில் உள்ள அனைத்து ஆளுநர்களும் 17 சாலை திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளனர். சுவைபா சாலையில் நிலக்கீழிடும் பணியை சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கான பொது ஆணையம் நிறைவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதான் பகுதிக்கு அருகிலுள்ள கசாலி சாலை மற்றும் கிங் ஃபஹத் சாலையிலும் பணி நிறைவடைந்துள்ளது என்று அல் அன்பா செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. கடந்த மழைக்காலங்களில் ஏற்பட்ட அனைத்து சிக்கல்களை தெரிந்து கொண்டு ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் சாலை மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் தேங்கும் மழைநீரை தடுப்பதற்கான வழிகள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் குவைத் பிரதம மந்திரி ஷேக் சபா ஹாலித் அல் ஹமாத் அல் சபாவை இருதரப்பு உறவுகள் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள், புதிய பகுதிகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் மற்றும் இந்திய வெளிநாட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதித்தனர். குவைத்தின் அமைச்சகத்தில் பணிபுரியும் அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களையும் பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அமைச்சர் ரணா அல் பாரிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டான மார்ச் 2021 இறுதிக்குள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அல்ராய் செய்தி தெரிவித்துள்ளது. குவைத்தில் பாகில் பகுதியில் 5 தீயணைப்பு இயந்திரங்களுடன் தீயை அணைத்தார்கள். குவைத் பாகில் தொழிற்துறை பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தின் தீ விபத்து ஏற்பட்டது. குவைத் தீயணைப்பு வீரர்கள் 5 தீயணைப்பு இயந்திரங்களுடன் தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. குவைத் தீயணைப்பு துறையின் சோதனை பல கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மூடி சீல் வைத்தனர். பல முறை தீயணைப்புத்துறை எச்சரிக்கை செய்தும் அவசரகால தீயணைப்பு கருத்துகள் பொருந்தாது. சட்டத்தை மீறிய கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் மீது இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் பகுதி தனிநபர்களுடனும் நிறுவனங்களுடனும் உள்ளது. மற்ற பகுதி நட்பு நாடுகளான எண்ணெய் உதவி வடிவத்தில் உள்ளது என்றும், அதாவது எகிப்து, பாகிஸ்தான், எத்தியோப்பியா மற்றும் பிற நட்பு நாடுகளுடனான எண்ணெய் போன்றவை 500 கேடி முதல் 600 கேடி மில்லியன் வரையிலான தொகை நிலுவையில் உள்ளது என்று அல் கபாஸ் தினசரி தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி. மொத்தமுள்ள 538 வாக்குகளில் 284 வாக்குகள் பெற்று ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் 46வது அதிபராகிறார் ஜோ பைடன். குவைத் மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோர் ஜோ பைடன், கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை அடுத்து முதல் முறையாக இந்திய வம்சாவளி பெண் துணை அதிபர் ஆகிறார் கமலா ஹாரிஸ். தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பைங்காநாடுவை அடுத்து துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் முதல் பெண் துணை ஜனாதிபதி ஆகிறார். குவைத்தில் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு அலுவலகம் எச்சரித்துள்ளது. வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாக குறையும் என்று வானொலி ஆய்வாளர் அப்துல் அஜீஸ் காரவி கணித்துள்ளார். இருப்பினும் இன்று மற்றும் நாளை வானிலை ஓரளவு தெளிவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் 4 பேர் உயிரிழப்பு. புதிதாக 742 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 626 கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் 114 பேரும், தற்போது வரை சிகிச்சையில் 8508 பேரும் உள்ளனர். 5278 பேருக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் சோதனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணுங்க.